தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டபோது போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், தற்பொழுது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? கௌதமி, அதாவது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் வந்து நகர கடை வீதியில பொதுமக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை அகற்றப்பட வேண்டும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினால் கூட்டு போடும் போராட்டத்தை வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருந்தாங்க. பேரணியாக காமராஜ் சிலையிலிருந்து ஒரத்தநாடு பகுதியிலிருந்து பேரணியாக டாஸ்மாக் கடையிலிருந்து அவர்கள் வருகிட்டு இருந்தனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு நகர கடைவீதி மன்னார்குடி பிரிவு சாலையில் டாஸ்மாக் கடை 7-8-4-0 என்ற எண் செயல்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையூறாக இயங்கி வரும் கடை எண்ணை மூட வலியுறுத்தி சிபிஎம் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தன. தொடர்ந்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் கடையை மூடப்படாததால் கடையை கூட்டு போடும் போராட்டத்தில் சிபிஎம் மாதர் சங்கத்தின் இறங்கினர். ஒரத்தநாடு அண்ணா சாலையில் இருந்து கோரிக்கை முழக்கங்களை எழுப்பியவாறு டாஸ்மாக் கடையை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை காவல்துறையின் நடுவழியில் தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே தள்ளுமுனானது ஏற்பட்டது. தற்போது டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடைகள்னுதான் எங்களுக்கு தகவல் வருது. விற்பனை அதிகமா குறைவாங்கறது பார்க்காம பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துகிற கடைகளுடைய பட்டியல் எடுத்து மூடணுங்கிறத நாங்க கேட்கிறோம். போதைக்கு எதிரான ஒரு பரப்புரை பிரச்சாரம், இதை வந்து தமிழக அரசு தீவிரமாக செய்வதற்கு முன் வரணும். குடி நோயாளிகளுக்கு உயிர் போனா இன்சூரன்ஸ் ஏற்பாடுங்கிறது வேணும், அவர்களுக்கு சிகிச்சை மையம் வேணும். இதில் பாதிக்கப்படுகிற அந்த குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகளுக்கான கல்வி, அந்த பெண்ணுக்கான வேலை, இப்படியான விஷயங்களையும் தமிழக அரசு கவனிக்கணும். அதனால பல கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு கடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மட்டும் நாங்கள் பார்க்கல. அதனால எல்லா கோணங்கள்லையும் தமிழக அரசு இதை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இந்த கடையை மூடணுங்கிறது எங்களுக்கு ஆ